அன்பு நண்பர்களே, இனிய வணக்கங்கள். இது உங்கள் மகாலிங்கம். இன்றைக்கி ஆம்வே ஸ்டோரி ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது ஆம்வே வியாபாரத்தை வளர்த்தெடுப்பதற்கான சுருக்கமாக புரிய வைக்கிறதுக்குண்டான ஒரு கதை. இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஆம்வே வியாபாரம் எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களை நான் டச் பண்ணுறேன். 1959 துவங்கப்பட்ட வியாபார அமைப்பு ஜேவன் ஆண்டல் ரிச் டிவோர்ஸ் வழியாக அமெரிக்காவில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பல ஆயிரக்கணக்கான கோடீஸ்வரர்கள் இன்றைக்கி உருவாகியிருக்கிறாங்க. சரியாக 10 ஆண்டுகள், 10-20 ஆண்டுகளுக்குள்ளே பல மல்டி மில்லினியர்ஸ் இந்த வியாபாரத்தில் உருவாகியிருக்காங்க. உருவானது மட்டும் இல்லை, தான் எப்படி உருவானாங்க, நீங்கள் எப்படி என்னென்ன விஷயங்களை சந்திப்பீங்க, அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றி அமைக்கிறது மூலம் எப்படி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம், யாரையும் ஏமாற்றாமல், பொய் சொல்லாமல், திருடாமல் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் எஜுகேட் பண்ணுறாங்க. அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, லைஃப்னா என்னங்க, லைஃப்பில் நிறைய பேர் செட்டில்டுன்னு சொல்கிறோம். தனக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு, யாருக்கிட்டேயும் எமர்ஜென்சின்னு கையேந்தி நிற்காமல் இருக்கிறதுக்கு நமக்கு போதுங்கிற அளவுக்கு ஒரு பேங்க் பேலன்ஸு, நல்ல குடிநீர், நல்ல உணவு, நல்ல சிறப்பாக உடுத்திக்க உடை, இதுதானே. இது ஒரு சாதாரண சாமானிய மனிதனோட கனவு. இதை பூர்த்தி பண்ணிக்கிறக்கே நமக்கு பண்ணிகிட்ருக்கிற வேலையே பண்ணிகிட்டு இருந்தால் கனவு மெய்ப்படாது அப்படிங்கிறது தெரிஞ்சே தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். சில நேரங்களில் வாய்ப்பு கதவை தட்டும்போது நம்ம அந்த வாய்ப்பை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இயலாமல் போகுது. நமக்குன்னா நிறைய பேர்த்துக்கு புரியாமலே போயிடுது. அப்புறம் முன்னுக்கு வந்த பிறகு உனக்கு அதிர்ஷ்டம், நீ சக்ஸஸ் பண்ணிட்ட, இது எல்லாத்துக்கும் சூட் ஆகாது அப்படிங்கிற ஒரு வசனம் வேறு. அது நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லைங்களா, தனக்கும் பயன்படாது, தனக்கு பயன்படாது, மற்றவங்க யாருக்கும் பயன்படக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் பேசுவாங்களோ என்னமோ நமக்கு தெரியாது. பட் இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வியாபாரத்தில் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன கதை அப்படின்னா, அன்றைக்கெல்லாம் வந்து கோயிலுக்கு வந்து சிலை வடித்தெடுக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நல்ல கருங்கல்லாம் பாறைக்கல்லாம் தேடி போவாங்களாம். அப்படி தேடி போகும்போது ஒரு அருமையான ஒரு கல்லை வந்து செலக்ட் பண்ணுறாங்க சிலை வடிக்கிறதுக்கு. ஆனால் அன்னை தேதியில் வந்து மனிதர்களிடையே வந்து அக்னி கூட பேசும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அப்போ அந்த கல்லுக்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்குறாங்களாம், இந்த மாதிரி என்ன பர்பஸ்க்காக உங்களை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த கல்லுக்கிட்ட சொல்கிறாங்க, அந்த பாறை கல்லுக்கிட்ட, அம்மா நாங்கள் வந்து ஒரு அம்மன் சிலையாக வடிக்க போகிறோம் உன்னைய. நீ ஒரு சதுர வடிவில் இருக்கிற ஒரு பெரிய கல்லாக இருக்கிற, பட் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த வேண்டாத விஷயங்களையெல்லாம் நாங்கள் வந்து செதுக்க போகிறோம். அதாவது ஒரு உளி வச்சு உன் தலையில் அடித்து உங்கள்கிட்ட வேண்டாத பாவங்களையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு அற்புதமான அம்மன் சிலையாக மாற்றிடுவோம். அப்போ வந்து உனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, 6 கால பூஜை நடக்கும். வேலை வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் எல்லாம் உங்கள்கிட்ட வந்து மண்டிட்டு பிளெஸ்ஸிங் கேட்பாங்க. உங்களோட இது வந்து பிளெஸ்ஸிங் கொடுக்குறதா, உங்களுக்கு வந்து ஒரு மந்திர சக்தியை சொல்லி அதில் மந்திரத்தை ஏற்றிடுவோம். அதனால் எல்லா வலிமையும் வல்லமையும் உங்கள்கிட்ட இருக்கும். நீ வாழ்க்கையில் வந்து கொஞ்ச காலம் நீ வந்து நாங்கள் அடிக்கிற அடியை சுமந்துக்கிட்டா வாழ்நாள் முழுதும் நீ நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ இதை கேட்ட அந்த முதல் கல், என்னது எல்லாம் இருக்கட்டுங்க, உளி வச்சு அடிப்பீங்களா, ஆஹா ஒவ்வொரு அடியிலையும் உயிரே போகுமே, எனக்கு அந்த வழி வேண்டாங்க, நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன், இப்போ மட்டும் என்ன நம்ம அதை பண்ணி என்னத்துக்காக போகுது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லி மறுத்துருச்சுங்களாம். அதாவது இந்த வியாபாரத்தை சொல்லும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லைங்களா, நீங்கள் வேணால் கார் வாங்குங்க, நீங்கள் வேணால் வீடு வாங்குங்க, யார் செத்தாலும் 6 அடி தான், நீங்கள் செத்தாலும் 6 அடி தான், பணத்தை வச்சு மட்டும் என்ன பண்ண போகிறோம், நான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கையே சிறப்பாக தான் இருக்குது, அப்படி ஒன்று நான் வந்து 4 பேர்த்துக்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாட வேண்டியதில்லை, அப்படி ஒரு அவமானங்களை நான் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னை விட்டுருங்க, இன்னும் கையெடுத்தே கும்பிடுவாங்க, ஆம்பேவா, ஐயோ சாமி எனக்கு இது வேண்டவே வேண்டாம் சாமி அப்படின்னு சொல்லி அதனோட அர்த்தமே தெரியாமல் கையெடுத்து கும்பிடுவாங்க. அந்த மாதிரி இந்த கல் வந்து மறுத்துச்சான். ஸோ 2வது கல் இதை கேட்டுகிட்டே இருந்து உறுதி பண்ணிச்சா, ஏங்க இதெல்லாம் சத்தியமான உண்மையாங்க, அந்த மாதிரி ஒரு வாழ்வு எனக்கு சிறக்கும் அப்படின்னா சில காலம் என்னை நான் சிறைப்படுத்திக்க தயாராக இருக்கிறேன். யாரோ ஒருத்தர் சொன்னது ஞாபகம் இருக்குது, விதை தன்னை சிறைப்படுத்தி கொண்டதால் தான் வாழ்வில் சிறப்படைகிறது அப்படின்னு சொல்லுவாங்க.
விதை இருக்குது இல்லைங்களா, விதை நெல்லாகட்டும் அல்லது எந்த ஒரு விதையாகட்டும் மண்ணுக்குள்ளே போட்டு மூடி அதுக்கு அந்த தகவமைப்பை உருவாக்கும் போது அது முளைச்சி நல்லா சிறப்பாக வந்துடுது இல்லைங்களா, அதைத்தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படி இந்த பாறை வந்து உறுதி பண்ணிச்சான், என்னென்னு உறுதி பண்ணிச்சான், எனக்கு வழியை பற்றி கவலை இல்லை, பட் எங்கிட்ட வேண்டாததெல்லாம் செதுக்க போகிறேன்னு சொல்கிறீங்க, அதுவும் எனக்கு நல்லது தான். இந்த பொறாமை, ஈகோ, அடுத்தவனை கெடுக்க நினைக்கிறது, இதெல்லாம் போயிடுன்னா ஓகே, நாங்கள் உளியால் அடித்தாலும் பரவாயில்ல, உயிர் போகாதுல்ல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிச்சா. சத்தியமாக உயிர் போகாதுங்க, நீங்கள் இன்னும் சிறப்பு தான் அடைவீங்க அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்தாங்களாம் அந்த சிலை வடிப்பாளர்கள். அதுவும் கொஞ்ச காலம் அதுக்கு மூக்கு கண் எல்லாத்தையும் ரெடி பண்ண வரைக்கும் ஒவ்வொரு அடி தான் தலையில் உழுபோதும், ஓ நமக்கு சொன்னாங்களே ஆறு கால பூஜை, ஊரே வந்து வணங்கும், நம்ம வந்து பிளஸ்டு, ரொம்பவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு போயிடுவோம் அப்படிங்கிறத நினச்சிக்கிச்சான். இப்படியே அடித்து அடித்து அதுக்கிட்ட வேண்டாததெல்லாம் இது பண்ணி பாரியூர் அம்மன் சிலை மாதிரி ஒரு அற்புதமான சிலையாக வந்து அதை வடிச்செடுத்தாங்களாம். வடித்ததுக்கு பிறகு அதை கொண்டு போய் மூல விக்கிரகத்தில் வைக்கணும் இல்லைங்களா, ஊரெல்லாம் சேர்ந்து அதுக்கு மஞ்சள் நீரில் திருநீரில் ஆராதனை, எல்லா ஆராதனையும் கொண்டு போய் ஒரு கோயிலில் கற்பக ஸ்தலத்தில் அதை வந்து வச்சு எல்லாம் ஆறு கால பூஜையும் தொடங்கினாங்களாம். ஊரே திரண்டு வந்து அந்த விழாவில் பங்கெடுத்துக்கிட்டாங்களாம். பங்கெடுத்துட்டு எல்லாம் கன்னத்துலையும் காதுலையும் போட்டு மண்டிக்கிட்டு வணங்குறது என்ன, அதனோடய கும்பாபிஷேகமெல்லாம் சிறப்பாக நடந்ததுங்களாம். ஆறு ஏழு நாட்கள் ரொம்ப சிறப்பாக அமோகமாக நடந்து தான். அப்போ வந்து அந்த சிலை மனசுக்குள்ளே அப்படியே குளிர்ந்தே போச்சா, ஆஹா என்ன மாதிரி லைஃபு, கேப்பாரத்து கடந்தோம், ஆனால் இங்கே கொண்டு வந்து நம்மளை வந்து குளிப்பாட்டி, அதுதாங்க ஆம்பேல 3%, 6%, 9%, 12%, 15%, 21%, அதுக்கப்புறம் தனக்கு கீழே ஆறு குடும்பங்கள் உருவாகும் போது அதை டைமண்ட் டைரக்ட்ன்னு சொல்கிறாங்க. அந்த டைமண்ட் டைரக்ட்டுங்கிற நிலையை அடையிறதான் பார்த்தீங்கன்னா அந்த மூல விக்கிரகத்தில் அந்த சிலையை வச்சு வழிபடுறதுக்கு வந்து சமமாக மாறிடுது. இன்னொரு கல் இருந்துச்சு, நான் இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லா கோயிலுக்கு வர்ற பக்தர்களெல்லாம் சாமி கும்பிட்டு வெளியில் வந்து அந்த சாமிக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு தேங்காயாவது உடைக்கலாம் அப்படின்னு சொல்லி கல் தேடினாங்களாம். கல் தேடும்போது இதான் ஒரு கல், ரெண்டு கல் அங்கே கிடந்தது, ஒரு கல் சிலையாயிடுச்சு, ஒரு கல் வலியை தாங்க மறுத்துச்சு. இப்போ என்ன பண்ணாங்களாம், அந்த கல்லை எடுத்துகிட்டு போய் ஒருத்தர் கோயிலோட பிரதான வாசலில் வந்து வச்சாராம். வச்சுட்டு நாங்கள் உடைக்கிற கல்லே இல்லை, நான் கொண்டு வந்த தேங்காயை எடுத்து சிதறு தேங்காயை அந்த கல் மேலே அடித்தாராம். ஒருத்தர் தான் அடித்தாராம், கோயிலுக்கு வர்றவன் போகிறவன் எல்லாம் அந்த கல்லில் டெய்லி 100 சில விசேஷ தினங்கள் 500 1000 சில பேர் வேண்டுதல், ஒரே ஆளை 1000 காய் உடைக்கிறேன்னு வண்டிடுறான், போட்டு அடி அடின்னு அடிக்கிறேன், சாகந்தினி அடி வாங்கிட்டே இருந்ததுங்களா அந்த பாறை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையிலிருந்தாவது எதுவும் புரியலைன்னா கூட இந்த கதையிலிருந்தாவது புரிஞ்சுக்குங்க, நம்ம எல்லா துறையிலையும் பணம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், ஆனால் நிம்மதியான பணம் வருதா, நிம்மதியாக இருக்கிறோமா அப்படின்னா கிடையாதுங்க. இந்த ரெண்டாவது கல் மாதிரி அடி வாங்கிட்டே இருக்கிறோம். இந்த வியாபாரத்தை யார் உங்களுக்கு நேர்த்தியாக சொல்லித்தராரோ அவரோட கையை பிடிச்சிக்குங்க. வாழ்க்கை வசந்தமாக மாறுறதுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்புங்க. கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸ் ஆகட்டும், இந்த கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் ஆகட்டும், இன்றைக்கும் இந்த வியாபாரத்தில் நாங்கள் பார்க்குறோம். உங்களால் தான் நான் உயிரோடு இருக்கிறேங்க. சில குடும்பங்களில் டாக்டர் மாதிரி பார்க்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாதுங்க, நீங்கள் அனுபவித்தா மட்டும்தான் புரியும். இந்த வியாபாரம் அவ்வளவு உன்னதமானது, 5 to 10 ஆண்டுகளில் ஒரு அற்புதமாக அந்த முதல் கல் சிலை மாதிரி நம்ம வந்து மாறிடுறதுக்கு அருமையான வாய்ப்பு இருக்குங்க. நானும் அந்த வாழ்க்கையோட ப்ராசஸில் தான் இருக்கிறேன். இந்த வியாபாரம் உங்களுக்கு இன்னும் நேர்த்தியாக புரியணும், நானும் செய்யணும், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா என்னை வந்து நீங்கள் எப்போ வேணால் தொடர்பு கொள்ளலாம். என்னோடய பேர் மகாலிங்கம். என்னோட அலைபேசி எண் 9080007064 அண்ட் 1 more 9578427970. இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லை முழுமையாக புரியணும்னா என்னை நீங்கள் எப்போ வேணால் தொடர்பு கொள்ளலாம். வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள் தோழர்களே, மீண்டும் சந்திப்போம்.